என்ன திவ்யா, கண்ணீரோட நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்காடா? இது என் வீட்டுல என் வீட்டு ஆளுங்க நடத்த வேண்டிய சம்பிரதாயம், யாரும் இல்ல நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? என் அம்மா அப்பா தான் இருக்காங்கல்ல. சச்சா, அத்தை மாமாவை பத்தி சொல்லல. என் வீட்டு ஆளுங்களும் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இங்க பாரு திவ்யா, உனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா என்னைக்காவது உங்க அப்பாவை ஏத்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நான் சொல்றது நடக்கும். நீ பார்க்கதான் போற. இதுக்கு மேலே இதை பத்தி யோசிக்காம சந்தோஷமா தூங்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நைட்ல இவர் அப்செட் பண்ணிட்டோமே. என்னங்க வீட்டுக்காரரு? ஆமா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் எதுவுமே நினைக்கலையா? எதுவும் நினைக்கலையா? இது நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட். நான் இல்லன்னு சொல்லியே? நான் இந்த கார்னர்லயோ நீங்க அந்த கார்னர்லயோ படுத்திருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஃபர்ஸ்ட் நைட்ல எவண்டி பாக்குறது? நீங்க அந்த பக்கம் திருப்பி படுத்தா நான் என்ன நினைப்பேன்? இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நீ தான் அப்செட்டா இருக்கல. நான் அப்செட்ல இருந்தா நீங்க தான செட்டப் பண்ணனும். செட்டப் பண்ணனுமா? ஆமா. அது எப்படி பண்றது? ஐயோ ஆண்டவா, உங்களை காதலிக்கிறேன்னு நான் தான் வந்து சொல்லணும். கல்யாணம் பண்றதுக்கும் நானே தான் வந்து சொல்லணும். இதுக்கு கூட நானே வந்து சொல்லணும். கிட்டவோயோ இந்த ரோசாவே. உன்னையும் உங்க அப்பாவே என்னால சமாளிக்கவே முடியலடா. உங்க அப்பா உங்க அம்மாவுக்காக தாஜ்மஹால் கட்டிருக்காரு. இது வரைக்கும் என்ன கூட்டிட்டு போய் காமிக்கவே இல்லடா. ஆனா இன்னைக்கு நாம போய் பார்க்க போறோம். திவ்யா, தூ வர. அடியே, எழுதுறதுக்கு நிறைய இருக்கு, சீக்கிரமா எழுது. அவசரப்படாதீங்க. என்னங்க கிளம்பலாமா? என்ன திவ்யா இவ்வளவு லேட்டா வர? சும்மா டென்ஷன் ஆகாதடா, அவளை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போயிட்டு வா. ஆமா, அவளுக்கு நீங்க சப்போர்ட்டா? மாமா எதுக்கு இப்படி சொல்றீங்க? மாமாக்கு மருமக சப்போர்ட். மாமா, நீங்களும் அத்தியும் வந்தா நல்லா இருக்கும். நாளைக்கு கிரக பிரவேசமா, செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. முதல்ல நீங்க போங்க, நாங்க அப்புறம் வரோம். சரி, வர. போயிட்டு வாங்கடா. ஒரு நிமிஷம், முதல்ல வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உங்க கண்ணுல இந்த சந்தோஷத்தை பாக்குறதுக்கு தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண. இதோட என் கடமை முடிஞ்சு போச்சு. இதுக்கு அப்புறம் எல்லாம் பாத்துக்க வேண்டியது நீதான். இவன் பாக்கவும் மாட்டேன், பாக்கவும் விட மாட்டேன். இந்த குப்பிடுங்க. என்னடா? பெட்ரூம் ரொம்ப அழகா இருக்குங்க. லைட் ஆஃப் பண்ணா இன்னும் அழகா இருக்கும். எப்ப போறோம் அதே நினைப்பு. பாத்துக்கடா, ஒரு ரூம். ஹே, இதான் ஒரு ரூம். எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குங்க. மேல பாக்கலாமா? போ போ. இந்த வீடு உனக்கு பிடிக்கிற மாதிரி கட்டணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அது மட்டும் இல்ல, அங்க பாரு பீச் வியூ எப்படி இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. இந்த ஏரியால இந்த வீட்டை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படியா? ஏரியா கூட உனக்கு பிடிக்கணும்ல. இந்த இடத்துல பாத்தீனா சிட்டி ஃபுல்லாவே உனக்கு தெரியும். ஆமாங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஏய், இது கூட ரொம்ப அழகா இருக்கு.
பொண்டாட்டி செத்து போனா அடுத்த நாளே கல்யாணம் பண்ணிக்கிற இந்த காலத்துல அவங்க இறந்து இவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும் போதும் எப்படி சந்தோஷமா இருக்கு மாதிரி நடிக்கிறீங்க? நான் போய் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இல்ல, நான் அந்த குடும்பத்து மேல மரியாதை வச்சிருக்கேன். அந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும். நீ நினைச்சதுல எந்த தப்பும் இல்ல. நீ கேட்டது நல்லதா போச்சு. என் மனசுல இருக்கிற பாரத்தை உன்கிட்டயாவது சொல்ல முடிஞ்சது. உன்னை தவிர இந்த வேதனையை பங்கிடுறதுக்கு எனக்கு வேற யாரா இருக்கா? சொப்னா ப்ளீஸ், எனக்கு உயிர். வீட்டுக்கு மணியாடுற வரும்போதெல்லாம் அவ எங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கானுதான் நான் இத்தனை நாள நம்பிக்கிட்டு இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் என் அப்பா மனசு மாறி திரும்பவும் அக்காவ வீட்டுக்கு கூப்பிட வரேன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அக்கா போயிட்டாங்கன்னு நீ அழுதுட்டு இருக்க. இந்த மாதிரி நானும் அழுதுட்டு இருந்தேன். உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நான் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தனும் அது நிறைவேறாது. அதனாலதான் எனக்குள்ள இருக்கிற வேதனைய எனக்குள்ளே புதைச்சு வச்சிருக்கேன். திவ்யா இறந்து போன விஷயத்தை இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட ஏன் சொல்லல தெரியுமா?
திவ்யா மேல நீ வச்சிருக்கிற பாசத்தினாலதான். ஆமா சொப்னா, இந்த விஷயம் மட்டும் உனக்கு முதலே தெரிஞ்சிருந்த. வேண்டான்னு சொன்ன பொண்ணே போனதுக்கு அப்புறம் அவன் கட்டிக்கிட்டவன் எனக்கு எப்படி சொந்தமாவான்னு அப்பவே வீட்டை விட்டு விரட்டிருப்பாரு. அதுவும் இல்லாம என் திவ்யா ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காம போயிருக்கோம். அவ ஆசை நிறைவேறணும்னா உங்க அப்பா எங்க பையனை அவரு பேரனா ஏத்துக்கணும். அது வரைக்கும் நான் யாருன்னோ திவ்யாக்கு என்ன ஆச்சுன்னோ யாருக்குமே தெரியக்கூடாது. பிளீஸ் சொப்னா. அது சரி குழந்தைங்க.